அனைவருக்கும் வணக்கம். இந்திய சுதந்திர போராட்டத்தின் தீ ஆங்காங்கே கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருந்த நேரத்தில் வீட்டு சமையலறை மட்டுமே உலகமாக, கணவனுக்கு பின்னால் செல்வதை மட்டுமே பாக்கியமாக எண்ணி இந்திய பெண்கள் வாழ்ந்த அந்த காலத்தில் புத்திசாலித்தனமான துணிச்சலான செயல்களால் ஆங்கிலேயரை நிலைகுலைய வைத்த ஒரு பெண் சிங்கத்தின் வரலாற்று கதை. இந்தியர்கள் பலரும் அறியாத தி அக்னி ஆஃப் இந்தியா என்றழைக்கப்பட்ட ஒரு பெண் சுதந்திர போராளியின் தீபொறி பறக்கும் வரலாறு. யார் அந்த தீச்சுடர்? அவர்தான் இந்தியாவின் நெருப்பு பெண்மணி துர்காவதி தேவி. இந்தியாவில் சுதந்திர வேட்கை உச்சத்தில் இருந்தபோது எதற்கும் அஞ்சாமல் ஆங்கிலேயர் கண்ணில் விரலை விட்டு ஆட்டியது இந்த பெண் சிங்கம்தான் என்பது பலரும் அறியாத ஒரு தகவல். இந்திய விடுதலை போராட்ட வீரர்களில் அதிகம் பேசப்படாத ஒரு பெண் துர்காவதி தேவி. இவரது அதிரடி தாக்குதலால் ஆட்டம் கண்ட ஆங்கிலேயர்கள் இவரை தி அக்னி ஆஃப் இந்தியா என்றே அழைத்தனர். உத்தரப்பிரதேசத்தில் உள்ள அகமதாபாத் மாவட்டத்தில் 1907 ஒரு வசதியான குடும்பத்தில் பிறந்தவர் துர்காவதி தேவி. இவரது தந்தை கலெக்டர் அலுவலகத்தில் அதிகாரியாக வேலை செய்தவர். துர்காவதியின் தாத்தாவும் ஆங்கிலேய அரசில் காவல் அதிகாரியாக பணிபுரிந்தார். தந்தையும் தாத்தாவும் ஆங்கிலேயர்களுக்கு விசுவாசமாக இருந்தாலும் அவர்களது வழித்தோன்றலான துர்காவதி அப்படி இருக்கவில்லை. சிறு வயதிலிருந்தே விடுதலை தாகம் உள்ளவராக அவர் வளர்ந்தார். இவருக்கு 11 ஆகும்போது செல்வ செழிப்பு மிக்க குடும்பத்தைச் சேர்ந்த பகவதி சரண் போக்ரா என்ற 15 இளைஞருடன் திருமணம் நடந்தது. துர்காவதியைப் போலவே பகவதி சரண் போக்ராவும் தேச விடுதலை குறித்த பெருங்கனவுடன் இருந்ததைக் கண்டு அவருக்கு மகிழ்ச்சி தாளவில்லை. குறிப்பாக பகவதி ஓக்ரா பகத்சிங்கை அடிக்கடி சந்தித்தார். ஆனால் ஒரு பணக்கார வீட்டு பையன் இப்படி சுதந்திர தாகம் கொண்டு திரிவதை பலரும் சந்தேக கண்கொண்டே பார்த்தனர். ஒருவேளை இவன் பிரிட்டிஷ் அரசின் கைகூலியோ என்றும் எண்ணினர். ஒரு கட்டத்தில் இவருடைய உண்மையான சுதந்திர பற்று புரிய வர அதன் பின்னரே பகத்சிங், சந்திரசேகர் ஆசாத் போன்றவர்கள் இணைந்து உருவாக்கிய இந்துஸ்தான் சோசியலிஸ்ட் ரிபப்ளிக் அசோசியேஷன் என்ற புரட்சி அமைப்பில் இவர் சேர்த்து கொள்ளப்பட்டார். காலங்கள் மெல்ல நகர்ந்தன. துர்காவதி ஒரு குழந்தைக்கு தாயானார். துர்காவதிக்கும் பகவதி சரண் ஓக்ராவுக்கும் இடையில் கணவன் மனைவி என்ற உறவையும் தாண்டி அற்புதமான ஒரு நட்பு வளர ஆரம்பித்தது. குறிப்பாக சுதந்திர போராட்ட முன்னெடுப்புகளை அருகிலிருந்து பார்த்து பார்த்து தாமாகவே அந்த புரட்சி குழுவில் தன்னையே இணைத்து கொண்டார் துர்காவதி. கணவனும் மனைவியுமாக இணைந்து துப்பாக்கியை பயன்படுத்தி பயிற்சி எடுத்தனர். முதற்கட்டமாக போராட்டக்காரர்களுக்கு தேவையான உதவிகளையும் ஒத்துழைப்புகளையும் கொடுக்க ஆரம்பித்தார் துர்காவதி. இதன் காரணமாக இந்துஸ்தான் சோசியலிஸ்ட் ரிபப்ளிக் அசோசியேஷன் குழுவில் இணைந்த மற்ற உறுப்பினர்கள் துர்காவதியை துர்கா பாபி, அதாவது துர்கா அன்னி என்றே அழைத்தனர். லாகூர் சிறையில் 63 உள்நாநிலை போராட்டத்தில் ஈடுபட்டு அதனால் இறந்த ஜெகதீந்திரன் ஆதாஸின் இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொண்ட பெரும் திரளான கூட்டத்தில் துர்காவதியும் கலந்து கொள்ள கொல்கத்தா சென்றார். பிரிட்டிஷ் காவல் அதிகாரி ஜான் சாண்டர்ஸ் என்பவரை கொன்ற பிறகு 1928 December 17 பகத்சிங்கும் சுக்தேவ் ராஜ்குரு ஆகியோரும் துர்காவதியின் வீட்டிற்கு சென்றனர். நடந்ததை அறிந்து கொண்ட துர்காவதி பகத்சிங்கை கொல்கத்தாவிற்கு செல்லுமாறு ஆலோசனை வழங்கினார். உண்மையில் அன்று இரவு துர்காவதியின் வீட்டிற்கு வந்தபோதுதான் புதிய நண்பராக பகத்சிங் அறிமுகமானார். பகத்சிங்கை அவர் ஏற்கனவே நன்கு அறிந்திருந்தார். சுக்தேவ் துர்காவதியிடம் உண்மையை சொன்னபோது அவர் மீண்டும் மீண்டும் பார்த்தார். ஏனென்றால் ஒரு சீக்கியரான பகத்சிங் முந்தைய நாளே தனது தாடியை மலித்தும் முடியை ஒட்ட வெட்டி கொண்டு மேற்கத்திய ஆடை அணிந்தபடி இருந்தார். துர்காவதியின் ஆலோசனைப்படி பகத்சிங் ரயிலில் கொல்கத்தாவிற்கு பயணம் செய்தார். கூடவே அவரின் மனைவி வேடத்தில் துர்காவதியும் ராஜ்குரு இவர்கள் இருவரின் சேவகனாகவும் பயணித்தனர். ரயில் நிலையத்தில் தன் தோற்றத்தை மறைத்திருந்த பகத்சிங் கான்பூருக்கு 3 வாங்கினார். தேவிக்கும் தனக்கும் என முதல் வகுப்பு சீட்டுகளும், வேலைக்காரராக நடிக்கும் ராஜ்குருவுக்கு மற்றவர்களுக்கு சந்தேகம் வராதபடி 3 சீட்டும் வாங்கினார். யாருக்கும் சந்தேகம் வராதபடி இவர்கள் சுற்றி வந்து ரயிலில் ஏறிக்கொண்டனர். இதில் வியப்பான செய்தி என்னவென்றால் இவர்கள் பயணித்த அதே ரயிலில் 500 பயணித்தனர். அத்தனை பேரின் கண்களிலும் மண்ணை தூவிவிட்டு கல்கத்தாவிற்கு பகத்சிங்கை பத்திரமாக கொண்டு வந்து சேர்த்தார் துர்காவதி. கல்கத்தாவை அடைந்த பகத்சிங் அதுல் கங்குலி, ஜினன் தாஸ், பனிந்தர் கோஸ் ஆகிய தனது வங்காள சகாக்களை துர்காவதியுடன் சென்று சந்தித்தார். இந்த சந்திப்பின் போது வெடிகுண்டு தயாரிப்பு பயிற்சியும் அளிக்கப்பட்டது. பகத்சிங் உள்ளிட்ட தனது சகாக்களுடன் சேர்ந்து துர்காவதியும் வெடிகுண்டுகள் தயாரிக்கும் பயிற்சியை பெற்றார். இவை எல்லாவற்றிற்கும் மேலாக பகத்சிங் ராஜ்குரு சுக்தேவ் ஆகிய மூவருக்கும் தூக்கு தண்டனை விதித்ததும் தன்னிடம் இருந்த நகைகள் அனைத்தையும் 3000 விற்று அப்பணத்தின் உதவியோடு அவர்களை தூக்கு தண்டனையிலிருந்து வெளியே கொண்டு வர முயற்சித்தார்.
மேலும் பிற விடுதலை போராட்ட வீரர்களை சந்தித்து உதவி கேட்டு மன்றாடினார். ஆனால் இவை எதற்கும் செவிசாய்க்காத ஆங்கில அரசு இவர்கள் மூவரையும் தூக்கிலிட்டது. இந்த சம்பவத்தினுடைய மற்றொரு வேதனையான சம்பவமும் நிகழ்ந்தது. தூக்கு தண்டனை பெற்று பகத்சிங் சிறையில் இருந்தபோது சிறைச்சாலையில் குண்டு வீசி பகத்சிங்கை தப்பிக்க வைக்கும் முயற்சியில் துர்காவதியின் கணவர் பக்வதி ஓகுரா களமிறங்கினார். இதற்காக மாதிரி வெறிக்குண்டை தயாரித்து அதை லாகூர் நகருக்கு அருகிலிருந்த ராவி நதிக்கரையில் வைத்து சோதித்து பார்த்தபோது ஏற்பட்ட விபத்தில் பக்வதி ஓகுரா உயிரை இழந்தார். இது துர்காபாபிக்கு பேரிழப்பு என்றாலும் அவர் கலங்கிவிடவில்லை. ஆங்கிலேயரின் வஞ்சத்தால் தனது சகாக்களுக்காகவும் வீரர்களை காப்பாற்றுவதற்காக தனது இன்னுயிரையும் ஈந்த கணவனுக்காகவும் இன்னும் தீவிரமாக சுதந்திர போராட்டங்களில் ஈடுபட்டார். குறிப்பாக பகத்சிங் மற்றும் சகாக்களை தூக்கிலிட காரணமாக இருந்த பஞ்சாபின் முன்னாள் கவர்னர் லார்ட் ஹெய்லி என்பவரை பழிவாங்க துடித்தார் துர்காவதி. இதற்கான முயற்சியில் இவர் இறங்கிய போது அந்த கவர்னர் தப்பிவிட கவர்னரின் உதவியாளர்கள் காயமடைந்தனர். கைது செய்யப்பட்ட துர்காவிற்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனையும் கிடைத்தது. இவ்வாறு இந்திய விடுதலை போராட்டத்திற்காக தனது ஒட்டுமொத்த வாழ்க்கையை அர்ப்பணித்த துர்காவதி இந்தியா சுதந்திரமடைந்த பிறகு உத்தரப்பிரதேசத்தின் காசியாபாத் நகரில் ஒரு சாதாரண குடிமகளாகவே இயல்பான வாழ்க்கையை வாழ்ந்தார். லக்னோவில் உள்ள புராணாகிலா என்ற பகுதியில் எளிய குடும்பத்தைச் சேர்ந்த பிள்ளைகளுக்காக பள்ளி ஒன்றை தொடங்கி நடத்தினார். இவர் நடத்திய பள்ளி தற்போது சிட்டி மாண்டிச்சோரி ஸ்கூல் என்று அழைக்கப்படுகிறது. இதைத் தவிர தன்னிடமிருந்த நிலத்தையும் சமூக பணிகளுக்காக தானமளித்துவிட்ட இவர் 1999 அக்டோபர் 15 தனது 92வது வயதில் காலமானார். ஆனால் தேச விடுதலைக்காக தனது ஒட்டுமொத்த வாழ்க்கையே அர்ப்பணித்த இவரது மறைவு குறித்து செய்திகள் தொலைக்காட்சிகளிலோ மற்ற செய்தி ஊடகங்களிலோ தனிச்சிறப்புடன் இடம்பெறவில்லை. இவை குறித்து விரிவாக பேசவும் இல்லை. இவ்வளவு ஏன்? லக்னோ, மும்பை, காசியாபாத் போன்ற நகரங்களில் இவரது நினைவை போற்றும் வகையில் எந்த ஒரு செயலும் முன்னெடுக்கப்படவில்லை என்பதே நிதர்சனம். சமையலறை மட்டுமே உலகமாக, கணவனுக்கு பின்னால் செல்வதை மட்டுமே பாக்கியமாக கருதி இந்திய பெண்கள் வாழ்ந்த அந்த காலகட்டத்தில் கணவரின் சகாவாக பயணப்பட்டு தனது துணிச்சலான புத்திசாலித்தனமான செயல்களால் ஆங்கிலேயரை நிலைகுலைய வைத்த துர்காவதியின் உத்வேகமூட்டும் வரலாற்றை இந்தியர்கள் ஒவ்வொருவரும் அறிய வேண்டியதும், நாம் மறந்துவிட்ட மற்ற சுதந்திர போராட்ட தியாகிகளின் வரலாற்றை ஆவணப்படுத்துவதும் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்வதும் அவசியமாகும். தொடர்ந்து மையப்புள்ளி சேனலுடன் இணைந்திருங்கள். ஆதரவு தரங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.